பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் மூன்று நாள் அகில இந்திய காவல்துறை உயரதிகாரிகள் மாநாடு இன்று நிறைவு பெறுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து காவல்துறை டிஜிபிக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மிக முக்கிய அமர்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பங்கேற்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் மூத்த அதிகாரிகள் பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். ராமர் கோவில் திறப்பை ஒட்டி வெளியிட்டுள்ள பக்தி பஜனை பாடலை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். வருகிற 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சியை ஒட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் சுனிதா ஜோஷி இயற்றி மௌலிக் மேத்தா இசையமைத்து கீதா பெண் ரபாரி பாடிய ஸ்ரீ ராமர்கர் ஆயே என்ற பக்தி பஜனை பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பாடலுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இதனை தமது எக்ஸ் பதிவில் பகிர்ந்துள்ளார். அகமதாபாத் மலர் கண்காட்சி மெய்சிலிருக்க வைப்பதாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைப்பதிவில் எழில்மிகு மலர் காட்சி குறித்த வீடியோ பதிவை பகிர்ந்துள்ளார். புதிய இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தின் கவர்ச்சிகரமான காட்சியை இது காட்டுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது கருத்தை பதிவிட்டுள்ளார். கேரளாவில் 1464 கோடி ரூபாய் மதிப்பிலான 105 கிலோமீட்டர் நீளமுள்ள 12 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். இது தவிர புதிய திட்டங்களுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு கேரளா இடையே தடையற்ற இணைப்பை மேம்படுத்துவதையும் சிக்கலற்ற போக்குவரத்தை உறுதி செய்வதையும் உருவாக்கும் வகையில் இத்திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலை விபத்துகளை கணிசமாக குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியா குறித்து உலக நாடுகள் வியந்து பேசுவதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் தேசத்தின் தொலைநோக்கு பார்வை மாறியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதன் மூலம் மக்கள் மிகுந்த பயனடைந்திருப்பதாகவும் கூறினார். கிருஷ்ணகிரியில் டாடா நிறுவனம் 12,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலை விரிவாக்கப் பணியை மேற்கொள்கிறது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடங்கியது. மத்திய ஜவுளி மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் டாடா நிறுவனம் 12,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலை விரிவாக்கப் பணியை மேற்கொள்வது தொடர்பாக தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த டாடா ஆலை விரிவாக்கத்தின் மூலம் சுமார் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் 1,000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி இன்று துவங்கும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசு கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் கடும் குளிர் நிலவுவதால் 5 நாட்களுக்கு 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. நர்சரி வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் வரும் 12ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு வர வேண்டாம் என்று தில்லி மாநில அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நாட்டில் உள்ள அனைத்து மெட்ரோ ரயில் அமைப்புகளிலும் தினசரி பயணிப்போரின் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் நகர்ப்புறங்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் தீட்டி மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. குரூப் 2 பதவிகளில் 6,151 காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வு முடிவுகள் வருகிற 12ஆம் தேதி வெளியாகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே MBA, ME, MTech முதுநிலை பட்ட படிப்புக்கான டான்செட் சீட்டா நுழைவுத் தேர்வு மார்ச் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. மருத்துவ மேற்படிப்புக்கான நீட் தேர்வு ஜூலை 1 வாரத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் தேர்வு அமல்படுத்தப்படும் வரை மருத்துவ மேற்படிப்புகளுக்கான நீட் தேர்வு தொடரும் என சமீபத்தில் வெளியிடப்பட்ட மருத்துவ மேற்படிப்புகளுக்கான ஒழுங்குமுறைகளில் கூறப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு நெக்ஸ்ட் தேர்வு நடத்தப்படாது என்றும் அதற்கு பதிலாக நீட் தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் பனிமலை போல தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புலி அருவி, 5 அருவிகள் மட்டும் தண்ணீர் வரத்து மிதமாக உள்ள நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர்.
ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் அதிரடி இடது கை தொடக்க ஆட்டக்காரரான 37 வயது டேவிட் வார்னர் தனது சொந்த ஊரான சிட்னியில் நேற்று முடிவடைந்த பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச டெஸ்ட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தனது கடைசி இன்னிங்ஸில் 57 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதுடன் டெஸ்ட் தொடரையும் முழுமையாக கைப்பற்றியது. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற்ற வார்னர் நேற்று தனது கடைசி இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது பாகிஸ்தான் அணியினர் மைதானத்திற்குள் இருபுறமும் வரிசையாக நின்று வரவேற்று கௌரவித்தனர். அத்துடன் மைதானத்தில் திரண்டிருந்த 24,000-க்கும் மேற்பட்ட ரசிகர்களும் எழுந்து நின்று கைதட்டி உற்சாகப்படுத்தினர்.